ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் கிச்சன். கைமணம் அப்படியே அம்மாவை போல. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும், டேஸ்ட்டு சான்ஸே இல்லை அடிச்சிக்க முடியாது. வாங்க அது எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு பூண்டு பல் இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு வாட்டி பரட்டிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் புதுசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும் துருவனாப்பில் ஆட்டம். இப்போ இந்த டைமில் ஒரு அரை பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நடுவில் கீரி சேர்த்துக்கோங்க. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். வெளியவே வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 4-5 நாள் கூட யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள் வெங்காயம் ஒரு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து 3 தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடுறேன். ஸோ பாருங்கள் இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணியெலாம் வந்து அதுலேருந்து வெளியே வந்து நல்லா வெந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே ஓரளவு நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இது வந்து கரெக்டான காரமாக இருக்கும். வெளியே வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா மசாலா மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடிக்கு பதில். அதே மாதிரி கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா வந்து கோழிக்கறி சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நான்வெஜ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பொடி சேர்த்து செஞ்சீங்க, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ சுவையான தக்காளி தொக்கு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் தென்றல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.